ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க படிக்கலாம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெவன்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து இயல் 8 பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி இயல் 7 வரைக்கும் வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. டிஎன்பிசி டெட் போலீஸ் எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இயல் 8 இருக்கிற மேக்ஸிமம் கொஸ்டின் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ மட்டும் பார்த்தாலே போதும், எக்ஸாம் எழுத ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இதோட டைட்டில் வந்து வைய தலைமைக்கோள் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இதுதான் வந்து இயல் 8 ஒரு டைட்டிலாக கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து என்ன சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, காற்றில் கலந்த பேரோசை அப்படிங்கிறது தான் வந்து உரைநடையாக கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இதில் வந்து என்ன அப்படின்னா, என் வாழ்வு என் கைகளில் என நம்பியவர் யார் அப்படின்னா ஜீவானந்தன். ஜீவானந்தன் அவரோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் தான் வந்து இந்த காற்றில் கலந்த பேரோசை அப்படிங்கிறத வந்து சுந்தர ராமசாமி அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு, ஓகேவா? என் வாழ்வு என் கைகளில் என நம்பியவர் யார் அப்படின்னா ஜீவானந்தம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஜீவானந்தது ஜீவன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீவனா என்னது? உயிர். இப்போ உயிர் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என் வாழ்வு என் கைகள்னா என்னது? பா ஜீவானந்தம். ஜீவானந்தம் ஆற்றிய பணிகள் என்னென்ன அப்படின்னா, காந்தியவாதி, சுயமரியாதை இயக்கத்தோட பேராளியாக இருந்திருக்காரு, அதே மாதிரி பொது உடைமை இயக்கத்தோட தலைவராகவும் இருந்திருக்காரு. பசு வைய அப்படிங்கிற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியவர் யார் அப்படின்னா சுந்தர ராமசாமி அப்படிங்கிறவர் தான் வந்து பசு வைய அப்படிங்கிற புனைப்பெயரில் வந்து எழுதியிருக்காரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, ராம அப்படிங்கிறத ராமருங்கிற கடவுள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமருங்கிற கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பசுவை வந்து பசு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமர் அப்படின்னா பசு, இப்போ பசு வையா. சுந்தர ராமசாமி எழுதிய சிறுகதைகள் என்னென்ன அப்படின்னா, ரத்னாபாயின் ஆங்கிலம், காகங்கள். இதுதான் வந்து சுந்தர ராமசாமி வந்து எழுதின சிறுகதைகள். அடுத்தது, சுந்தர ராமசாமி எழுதிய புதினங்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த ராமர் வந்து ராமர் சாமின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ராமன்கிற கடவுள் வந்து ஒரு புளிய மரத்துக்கு வர்றாரு, ஓகேவா? அப்போ என்ன அப்படின்னா, சேஜேன்னு அங்கே கூட்டம் இருக்குது, ஓகேவா? சலசலன்னு அங்கே சத்தமும் கேட்குது, சேஜேன்னு கூட்டம் இருக்குது, அங்கே குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வர்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ராமசாமி அப்படின்னா என்ன, ஒரு புளிய மரத்த இடத்துல ராமர் வர்றாரு, ஜேஜின்னு கூட்டம் இருக்குது, சலசலன்னு அங்கே சத்தம் கேட்குது, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, அதனால் சலசலன்னு சத்தம் கேட்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, ராமசாமியோட நூல்கள் புதினங்கள் வந்து இதுன்னு உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அடுத்தது, பா ஜீவானந்தம் பற்றி எந்த இதழில் வெளியானது அப்படின்னா, தாமரை. தாமரை வந்து எப்போ அப்படின்னா 1963. தாமரை வந்து எது குளத்தெல்லாம் அழகாக பூத்துருக்குமா, அது மாதிரி நம்ம உயிர் வந்து தாமரை போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்தது, வடமொழியில் உள்ள பில்காணியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னா, புரட்சிக்கவி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, புரட்சி கவிஞர் நான் யாரு? பாரதிதாசன். அப்போ இந்த புரட்சி கவிஞர் நூலை எழுதுனது யாரு? பாரதிதாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ அப்படின்னா 1937. யார் மீது கொண்ட பற்றினால் கனக சுப்ரத்தினம் என்னும் தம் பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா, வந்து பாரதியார் மீது கொன்ற பற்றினால் தன்னோட பேரை வந்து இவர் என்ன பண்ண, யார் மீது கொன்ற பற்றினால் வந்து பாரதிதாசன் பண்ண, பாரதியார் மீது அவர் கொண்ட பற்றினால் வந்து அவர் பேரை வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டாரு. இந்த புரட்சி கவின்னு ஒரு நூல் வந்து ஆல்ரெடி அவர் எழுதியிருக்காருன்னு சொன்னால, அந்த நூலில் வந்து என்ன கதை அப்படின்னா, ஒரு அரசர் அவரோட பொண்ணோட பேர் என்ன அப்படின்னா அமுதவள்ளி அப்படிங்கிறது தான் அவங்களோட பேர். அவங்களுக்கு வந்து கவிதை புனையிறதுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட அந்த அரசர் சொல்கிறாரு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உதரன் அப்படிங்கிற ஒரு கவிஞர் இருக்கார், அவரை வச்சு கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த உதரனுங்கிறது ஒரு இளைஞராக இருக்கார். ஸோ அவங்கள வச்சு கவிதை கற்றுன்னா அவங்களுக்குள்ள காதல் மலர்ந்துரும் அப்படிங்கிறதுக்காக பொய்யான ஒரு கூற்றை சொல்கிறாங்க. அந்த உதரன்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அமுதவள்ளி வந்து ஒரு தொழுநோயாளி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த அமுதவள்ளிகிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த உதரனுக்கு வந்து கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த கவிதை புனையிற இது வந்து அரசவையில் நடக்குது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு பேர் கடையில் ஒரு திரை மாதிரி வச்சுருக்காங்க. அவர் வந்து கவிதையை வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு அது மாதிரி டெய்லியில். அப்போ ஒரு நாள் வந்து ஈவினிங் டைமாக வந்து நிலாவை பார்த்துட்டு அந்த உதரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாடுறாரு. அப்போ இந்த அமுதவள்ளிக்கு வந்து டவுட் வருது, அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது, ஆனால் எப்படி வந்து இந்த பாட்டை பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமுதவள்ளி வந்து திரைய வெளிக்கி உதரனை பார்க்குறாங்க. அப்போ பார்க்குறப்ப வந்து தான் உதரனுக்கு கண்ணு தெரியுது அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி உதரனும் அமுதவள்ளியை பார்க்குறாங்க. அமுதவள்ளி பிறப்போ அவங்க ரொம்ப அழகாக இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் ஆதல் வயப்பட்டுறாங்க. இதனால் வந்து அந்த அரசர் வந்து ரொம்ப கோபம் கண்டு உதரன்
சுப்பிரத்தினனுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறாரு. உடனே வந்து இதை வந்து அமுதவல்லி வந்து பொறுத்துக்காமல் வந்து ரொம்ப அவங்க அரசர்கிட்ட வந்து போரிடுறாங்க. அப்போ வந்து அரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த உதரவல்லியிலிருந்து ரெண்டு பேருக்குமே வந்து நான் மரண தண்டனை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இந்த கதை தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த புரட்சி கவி அப்படிங்கிற நூலில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னா புரட்சி கவிஞர் பாவேந்தர். பாரதிதாசனின் நூல்கள் என்னென்ன அப்படின்னா, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, சேர தாண்டவம். நல்லா அப்படிச்சோம், பாரதிதாசனோட நூல்கள் என்ன? குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, சேர தாண்டவம். குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். குயில் அப்படின்னா பாரதிதாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, குயில் போல பாட்டு பாடுறாரு பாரதிதாசன் அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எந்த நூலுக்காக பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றது அப்படின்னா பிசிராந்தையார். பிசிராந்தையார் அப்படிங்கிற நூலுக்காக பாரதிதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது. பாரதிதாசனின் எந்த பாடலை புதுவை அரசு தமிழ்தாய் வாழ்த்தாக வைத்துள்ளது அப்படின்னா, வாழ்வினின் செம்மையை செய்பவள் நீ அப்படிங்கிற ஒரு பாடலை தான் வந்து பாரதிதாசன் வந்து பாடலை வந்து தமிழ்தாய் வாழ்த்தாக வச்சிருக்கு. ஏன் வச்சுருக்காங்க நீங்கள் நல்லா யோசிக்கலாம், அவர் வந்து பிறந்த ஊர் வந்து புதுச்சேரியா, அதனால வந்து வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீ அப்படிங்கிற பாரதிதாசனோட பாடலை தான் அவங்க தமிழ்தாய் வாழ்த்தாக வச்சுருக்காங்க. பசியும் நோயும் பகையும் இல்லாத இருக்கிறது தான் ஒரு சிறந்த நாடு. அதாவது பசியும் இருக்கக்கூடாது, எந்த நோயும் இருக்கக்கூடாது, ஒருத்தவங்களோட பகையும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அது ஒரு சிறந்த நாடு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வள்ளுவர். இமயவர்மன் நெடுஞ்சேரலாதனோட பெற்றோர் யார் அப்படின்னா உதியன் சேரலாதன் வேன்மாள் அப்படிங்கிறவங்க தான் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் அவங்களோட பெற்றோர். அடுத்தது, ஒரு மன்னனோட புகழ், வலிமை, வல்லன்மை, அருள் முதலானவற்றை ஆராய்ந்து கூறுறது எது அப்படின்னா பாடன்திணை. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, புகழ் வலிமை வல்லன்மையை பற்றிலாம் பாடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடுறாங்கன்னா பாடன்திணை அப்படின்னு ஞாபகம் இருக்கும். ஒரு இய அப்படின்னா பொருள் அறிக அப்படின்னா நோயை நீக்கிறது. ஒரு இய அப்படின்னா நோயை நீக்குதல். சேர அரசர்களை பற்றி மட்டும்தான் படிக்கிறது எது அப்படின்னா பதிற்றுப்பத்து. இதில் வந்து பதிற்றுப்பத்து அப்படின்னா பத்து சேர அரசர்களை பற்றி பாடப்பட்ட நூல்னால தான் இது பதிற்றுப்பத்து அப்படின்னு பேர் வந்திருக்கு. பதிற்றுப்பத்தோட பா வகை என்ன அப்படின்னா ஆசிரியப்பா. பதிற்றுப்பத்தோட பாடல்களோட எண்ணிக்கை அப்படின்னா நூறு, அது வந்து 80 தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஒவ்வொரு அரசர்களை பற்றியும் வந்து 10 இருக்குது, ஆனால் அதில் வந்து 100 கிடச்சிருக்கு. இது பாடு புலவர்கள் என்ன, 8 தான் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ 8 புலவர்கள். இதோட அடிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா 8 × 57. பதிற்றுப்பத்தோட வேறு பெயர் என்ன அப்படின்னா இரும்பு கடலை அப்படின்னு சொல்கிறாங்க. பதிற்றுப்பத்தை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியலை. இது எப்படி அபோச்சுக்கோங்க அப்படின்னா ஆல்ரெடி அதை பதிச்சிட்டாங்க, அதனால அதோட பதிற்றுப்பத்தோட தொகுத்தவர் தொகுப்பித்து தெரியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷார்ட்டாக இங்கே அபோச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பதிற்றுப்பத்தில் பாடலுக்கு தலைப்பாக இடம்பெற்றிருப்பது எது? பதிற்றுப்பத்தில் வந்து எதை வச்சு பாடலோட தலைப்பை வந்து நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா பாடலில் வர சில சொற்றொடர்களை வச்சு தான் அதோட தலைப்பாகவே அவங்க நிர்ணயம் செய்கிறாங்க. பதிற்றுப்பத்து பாடலில் இருக்கிற ஒவ்வொரு பாடலுக்கும் பின்னும் அதுக்கு கீழே வந்து என்ன இடம்பெறும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதோட ஒவ்வொரு பாடலில் துறை இருக்கும். துறை இந்த பாடலில் வந்து என்ன அப்படின்னா செந்துறை, இயற்கை வகையான் மக்களை பாடல். அதாவது இந்த இமயவர்மன் நெடுஞ்சேரலாதனோட நாடு வந்து ரொம்ப செல்வ வளம் மிக்க இருக்குது. அங்கே வந்து பகைவர்கள் யாரும் வர்றதில்ல, நாட்டு மக்கள் எல்லாரும் அந்த நாட்டை விட்டு வேறு நாடுக்கு போக விரும்பலை. இது மாதிரி வந்து அந்த சேர நாட்டோட இமயவர்மன் நெடுஞ்சேரலோட நாட்டை பற்றி சொல்லியிருக்காரு. அந்த இதை பற்றி தான் சொல்கிறதுனால இதில் வந்து பதிற்றுப்பத்தில் சொல்லியிருக்காங்க இந்த பாடலில். இதோட துறை வந்து செந்துறை, இயற்கை வகையான் மக்களை பாடுதல் அப்படிங்கிறது தான் வந்து இந்த செந்துறையில் இயற்கை வகையாக இருக்கிற மக்களை பாடுறது தான் இந்த செந்துறை துறையோட விளக்கம். வண்ணம் அப்படின்னா சந்த வேறுபாடு, அந்த பாட்டோட சந்தம்லாம் எப்படி வேறுபாடு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் வண்ணம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவோட பாடலுக்கும் கீழே துறை, வண்ணம், தூக்கு இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தூக்கு அப்படின்னா செயல் அடிகளோட வரையறையை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்கறது தான் வந்து என்ன அப்படின்னா தூக்கு. பதிற்றுப்பத்தில் இரண்டாம் பத்தோட பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னா இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். மொத்தம் பதிற்றுப்பத்தில் வந்து 10 இருக்கு, அதில் ரெண்டாவது 10 விளக்கம் கொடுத்துருக்கிறது தான் யார் அப்படின்னா இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். அவரை பற்றி தான் நம்மளுக்கு இந்த நூலே இந்த பாடலே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இமயவர்மன் நெடுஞ்சேரலனை பற்றி பாடினவர் யார் அப்படின்னா குமட்டூர் கண்ணனார். குமட்டூர் கண்ணனார் தான் வந்து இந்த ரெண்டாவது பாடல் வந்து பாடியிருக்காரு. யாரை பற்றி? இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். இந்த எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா நெடுஞ்சேரலாதனை நெடுஞ்சாலைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நெடுஞ்சாலையில் வந்து ஒழுங்காக கண்ணை பார்த்து போகலை அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆயிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நெடுஞ்சேரலாதன்னா குமட்டூர் கண்ணனார். குமட்டூர் கண்ணனார் பெற்ற பரிசு என்னென்ன அப்படின்னா
உம்பர்காட்டில் வந்து 500 ஊரையும் தென்னாட்டு வருவாயில் வந்து பாதியையும் இவர் வந்து பரிசாக பெற்றிருக்காரு. அடுத்தது வீட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு கவிதை வரிகள் வந்து தாராபாரதி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா வீட்டுக்கு வந்து உயிர் தான் வேலியாக செயல்படுது. அதே மாதிரி தூண் போல் நம்மளுக்கு வீதிக்கு என்ன அப்படின்னா விளக்கு தான் தூணாக இருக்குது. நாட்டுக்கு வந்து மதில் சுவர்னா என்ன அப்படின்னா கோட்டை தான் வந்து மதில் சுவர். அப்போ இளைஞர்கள் தான் நீங்கள் தான் வந்து நடமாடும் கொடி மரம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி இளைஞர்களை பார்த்து பாடியவர் யார் அப்படின்னா தாராபாரதி. அதாவது நடமாடும் கொடிமரம் நீங்கள் அப்படின்னு இளைஞர்களை பார்த்து சொன்னவர் யார் அப்படின்னா தாராபாரதி. எத்தனை உயரம் இமயமலை? இமயமலை வந்து எவ்வளோ உயரம், எவ்வளோ பெரிய உயரம், அதில் இன்னொரு சிகரம் வந்து உன்னோட தலை தான் அப்படின்னு இமயமலை அவ்வளோ பெருசு, அதே போல் உனக்கு வந்து சிகரமாக இருக்கிறது வந்து உன்னோட தலை. அதேமாதிரி எத்தனை ஞானிகர்கள் வந்து இந்த உலகத்தில் பிறந்திருக்காங்க, நீ அவர்களை விட உன்னால் மிஞ்ச முடியும் அப்படின்னு சொல்லி இளைஞர்களை பார்த்து பாடியவர் யார் அப்படின்னா தாராபாரதி. அப்புறம் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் என் இறைவா என மலையை பார்த்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். அதாவது மழை பெய்கிறப்ப எல்லாரும் சில பேர் வீட்டுக்குள்ள இருப்பாங்க, ஆனால் பாரதி மட்டும் என்ன பாடுறாரு அப்படின்னா எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இந்த மலையை பெஞ்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி பாரதி வந்து பாடுறாரு. தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீனுக்கு இரையாக மடுத்தல் அப்படின்னு சொல்லி யார் கூறினது அப்படின்னா பாரதியார். அதாவது கல்வி செல்வம் இல்லை அப்படின்னா அந்த ஊரில் உள்ளவங்க தேடு கல்வி, அதாவது கல்வியை கற்கணும் அப்படிங்கிற எந்த எண்ணங்கள் இல்லாதவங்க அந்த ஊரில் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஊரில் வந்து தீக்கு கூட இரையாக்கலாம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா பாரதியார். நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ என்பது யாருடைய வரிகள்? அதாவது ஒரு வீணையை வந்து நம்ம நல்லா செய்கிறோம், செஞ்சுட்டு அதை போய் புழுதியில் யாராவது எறிவாங்களா? அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா பாரதியார். பெண்மை வெல்க அப்படின்னு சொல்லி கூத்திடுவோம் என கூறியவரும் யார் அப்படின்னா பாரதியார். பெண்மையை பற்றி பெருமையாக சொன்னது யார்? பாரதியார். பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே என கூறியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா முயல் கொம்பு வந்து முயலுக்கு கொம்பு இருக்கா இல்லை, அது வளருமா அது வளராது, அதை போல் நம்மளுக்கு வந்து மண் அடிமை வந்து நம்ம நாட்டோட சுதந்திரம் கிடச்சிட்டாலுமே பெண்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னா அந்த நாடு வந்து சுதந்திரம் பெறாததுக்கு தான் சமம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா பாரதிதாசன். அப்போ பெண்ணடிமையோட இதை போக்குறதுக்காக தான் இந்த பாடல்கள்லாம் அவங்க வெளியிட்டிருக்காங்க. விசால பார்வையால் விளங்கும் மக்களை மானுட சமுத்திரம் நானன்று கோவு புவியை நடத்து பொதுவில் நடத்து என பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு நாட்டில் வந்து பசியால் யாராவது இருக்காங்க அப்படின்னா அங்கே உள்ள பொருள்கள் எல்லாமே வந்து எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டை நடத்து, அப்படி நடத்தின அப்படின்னா அந்த நாடு வந்து முன்னேறும் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன். பசியால் அப்போ யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை இலக்கம் கொடுக்கறதுக்காக தான் இந்த பாடல் வரிகளை வந்து அவர் சொல்லியிருக்காரு. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். அதாவது நம்ம செந்தமிழ் நாடு அப்படின்னு சொல்கிறப்பவே அது வந்து தேனாக வந்து நம்ம பாயில் வாயில் வந்து பாயுது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதியார். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏரிமின் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா மணிமேகலை. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பட்டிமன்றம் நம்ம நடத்துகிறப்ப அதோட பொருள் சமூக நெறிகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு இது பண்ணணும், அதனால எந்த பெரிய பிரச்சனையும் வராமல் பட்டிமன்றம் நடத்தணும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா மணிமேகலை. பெயர் அல்லது வினைச்சொற்களோட விகுதிகளை சேர்த்து ஆக்கப்படுற பெயர் சொற்கள் என்ன அப்படின்னா ஆக்கப்பெயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்கப்பெயர்கள்னால் விகுதிகள் என்னென்ன அப்படின்னா காரன் காரர் காரி ஆள் ஆளர் தாரர் மானம் அப்படிங்கிற விகுதிகள்லாம் வந்து இடம்பெற்றிருந்துச்சுன்னா அது வந்து என்னது அப்படின்னா ஆக்கப்பெயர்கள். எக்ஸாம்பிளாக என்ன அப்படின்னா ஆட்சியாளர் ஆட்சி அப்படின்னு இருக்கும், அது ஆட்சியாளர் லர் அப்படின்னு சேர்க்குறோமா, மண்டிக்காரன் காரன்கிற விகுதி சேர்க்குறோம், இது மாதிரி சேர்த்தா அது வந்து ஆக்கப்பெயர்கள். மயிலை சீனி வேங்கடசாமியின் காலம் என்ன அப்படின்னா 1900 1980 அப்போ இவருக்கு வந்து 80 வயசு ஞாபகம் வச்சுக்கோங்க. களப்பிரர் காலத்திற்கு வெளியிட்டப்பட்ட மயிலையின் நூல் எது அப்படின்னா களப்பிரர் கால தமிழகம். களப்பிரர் காலம்னாலே களப்பிரர் கால தமிழகம். மயிலை சீனியின் கட்டுரைகள் என்னென்ன அப்படின்னா ராமேஸ்வர தீவு உறையூர் அளித்த வரலாறு மருகப்பட்டினம். அதாவது ராமேஸ்வர தீவில் வந்து வெள்ளம் ஏற்பட்டதுனால உறையூர் அழிஞ்சிருச்சு, உறையூரோட மருங்காப்பட்டினமும் சேர்ந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மயிலையின் நூல்கள் என்ன அப்படின்னா புதிய வெளிச்சம் பாய்ச்சின
கொங்கு நாட்டு வரலாறு, துளுவ நாட்டு வரலாறு, சேரன் செங்குட்டுவன், மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், மூன்றாம் நந்திவர்மன் இவர்களோட வரலாற்றெல்லாம் வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா மயிலையோட நூல்கள். கிறிஸ்தவமும் தமிழும், சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும், மறைந்து போன நூல்கள், இது எல்லாமே இதை பற்றி சொல்கிறது யாருன்னா மயிலை தான் இதோட வரலாற்றை பற்றிலாம் சொல்லியிருக்காரு. தமிழ் பேரவை செம்மல் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா மயிலை சீனி வேங்கடசாமி. நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் என கூறியவர் பாரதிதாசன். இது எப்படி ஆகிச்சுக்கோங்க, பாரதிதாசனுச்சு ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது, அது எங்கே இருக்குது, திருச்சியில் இருக்குது. ஸோ பல்கலைக்கழகம்னா நல்லதோர் அப்படின்னா பாரதிதாசன். வீட்டிற்கோர் புத்தகசாலை வேண்டும் என கூறியவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. அண்ணா தான் வந்து புத்தகசாலை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சுதந்திரம் தரும் மகிழ்ச்சியை காட்டிலும் சுதந்திரம் உணர்ச்சியும் வேறு உண்டோ அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். சுதந்திரத்தை விட வேற மகிழ்ச்சி எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொன்னது நாமக்கல் கவிஞர். முத்தமிட்டு சொன்னது பூமி, ஒன்பது முறை எழுந்தவன் அல்லவா நீ என்னும் கைக்கு யாரோடது அப்படின்னா ஈரோடு தமிழ் அன்பன். இந்த கவிதையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒருத்த வந்து பத்தாவது தடவை கீழே விழுகிறானா, அப்போ முத்தமிட்டு அந்த மண் நம்ம பூமி தாய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ ஆல்ரெடி ஒம்பது தடவை விழுந்திருக்க, பத்தாவது தடவை நீ விழுந்ததுக்காக சோர்ந்து பார்க்காத, இன்னும் நீ முயற்சி செய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இந்த சின்ன கைக்கோளை விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதை சொன்னது யார் அப்படின்னா ஈரோடு தமிழ் அன்பன். எப்போதும் மத்தாப்பு கொளுத்தி விளையாடுகிறது மலையருவி அப்படின்னு கழனியூரன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அதாவது மழை வந்து மத்தாப்பு போல் விழுகுது அப்படின்னு சொல்லி ஆபோச்சுக்கோங்க. கைக்கு அப்படின்னா அதோட தமிழ் வந்து துளிப்பான்னு கூட சொல்லலாமா, கைக்கூக்கு என்னது துளிப்பா. நூலும் நூல் ஆசிரியரும் ஜீவாவோட வாழ்க்கை வரலாறு யார் அப்படின்னா கே பாலதண்டாயுதம். எப்படி ஜீவன் இருக்கணும்னா பால் குடித்தா தான் ஜீவன் இருக்கும் அப்படின்னு ஞாபகம்ச்சுக்கோங்க. அப்போ பாலதண்டாயுதம்ங்கிறது உங்களுக்கு இசை ஞாபகம் வந்துடும். சொல்லாக்கம் அப்படின்னா மறைமலை. ஓகேவா, சொல்லாக்கம் என்னென்னா மறைமலை. இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா மழை வந்து மறைஞ்சு போயிடும், நம்ம எதையும் சொல்லலை அப்படின்னா மழை வந்து மேகங்களால் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க. நன்றி நண்பர்களே.